நாற்று பாகனம் நாட்டில் வெற்றி அடையாமல் நம்ம நடுவில் நல்ல மகசூலில் வெற்றி அடைய முடியாது நாற்று விடும் வணக்கம் சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் வணக்கம் என்னுடைய பெயர் வின்சென்ட்டு நான் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் தாலுகாவில் உள்ள காட்டாத்தூர் கிராமத்தை சேர்ந்தவன் நீங்கள் பார்க்குற இந்த வயல் முழுக்க இயற்கை முறையில் விவசாயம் செய்யப்பட்டு இங்கே விளைஞ்சிருக்குது இதில் நான் ஒரு அரை ஏக்கர் கருடன் சம்பா பயிரிட்டுருக்கேன் நான் விவசாயத்துக்கு ரொம்ப புதுசு நான் ஏறக்குறைய இயற்கை முறையில் விவசாயத்தை செய்ய ஆரம்பித்தது கும்பகோணத்தை சேர்ந்த அருமையான சார் எட்வின் மூலமாக நான் இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுடைய பசுமை சாரல் யூடியூப் சேனலில் அவங்களுடைய பேட்டிகளையும் அவருடைய அறிகுறிகளையும் கேட்டு அவர்கள் மூலமாக தான் அந்த இயற்கை விவசாயத்தை நான் செய்யணுன்னு எனக்கு ஆர்வம் வந்தது எனக்கு விவசாயத்தில் இதுக்கு முன்னாடி எனக்கு ஆர்வம் கிடையாது என்னுடைய தகப்பனார் சம்பாதித்த இந்த நிலத்தில் நான் இதுவரைக்கும் பயிரிட்டதே கிடையாது கடந்த ஆண்டும் இந்த ஆண்டு தான் நான் பயிர் வச்சுருக்கேன் அதுவும் இயற்கை முறையில் பயிரிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது என்னுடைய குடும்ப தேவைக்காக மட்டும்தான் தான் நான் பயிரிடணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இப்போவும் நான் பயிரிட்ருக்குறேன் இது என்னுடைய உணவுக்கு என்னுடைய குடும்ப தேவைக்காக தான் நான் பயிரிட்ருக்கேன் ஆனால் அது இயற்கையிலேயே நான் தயார் பண்ணி நான் சாப்பிட்ணும் என்னுடைய சே என்னை சேர்ந்த என்னுடைய உறவுகளுக்கு சொந்தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது ஏன்னா நஞ்சிலா உணவை சாப்பிட்டு அது சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய முக்கியமான எய்மாக இருந்தது இதை இதில் நான் என்ன முறையை நான் பயன்படுத்துறேன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ரசாயன உரங்களை தவிர்த்து உரமோ யூரியாவோ அல்லது பூச்சிக்கொல்லியிலான ரசாயன பூச்சி மருந்துகளையும் நான் அடிக்காமல் முற்றிலுமாக இயற்கை முறையில் நான் தயார் பண்ணேன் அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு கேள்வி வந்தது நிறையா இயற்கை இடுபொருள் நான் எடு வைக்கணும் தொழு உரங்களை போடணும் நான் அந்த மாதிரியான வசதி இல்லாதவன் நான் நினச்சேன் அப்புறம் நான் தொடர்ந்து பசுமை சாரல் நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவர்கள் சொன்ன எளிய முறைகளை பயன் பின்பற்றி நான் இந்த இயற்கை விவசாயத்தை செய்ய தொடங்குறேன் இதில் என்ன நான் உங்களுக்கு சிறப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொல்லுயிர் கயற் கரைசல் என்று ஒன்று இருக்குது அதுவும் அமிர்தக்கரைசலும் சேர்ந்து நாம் தண்ணி பாசனத்தோடு கலந்து விடும்போது இது அதிகப்படியான நல்ல விளைச்சலை கொடுக்கறத நான் பார்த்தேன் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா தொல்லுயிர் கரைசல் என்பது அது காற்று புகாத இடத்துல வாழக்கூடிய பாக்டீரியாவனால் உருவா செய்யப்படக்கூடிய ஒரு தொல்லுயிர் கரைசல் அமிர்த கரைசலில் பயிருக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்குது அதுவும் அமிர்தகரசில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவும் புகாத இடத்துல இருக்கக்கூடிய இந்த தொல்லூர் கரைசில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவும் ரெண்டு சேரும் போது அது பல மடங்கு பலனை தருது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காற்றுப்பட்ட உடனே தொல்லூர் இருக்கக்கூடிய பாக்டீரியா இறந்து போவோம் இந்த அமிர்தகரசில் இருக்கக்கூடிய பாக்டீரியா இறந்து போன தொல்லூர் கரைசில் உள்ள பாக்டீரியா உணவாக கொண்டு அது பத்து மடங்கு வீரியம் உள்ள நுண்ணுயிர்களை பெருக்கம் பண்ணி இந்த விவசாயத்தில் அதிகப்படியான லாபத்தை நான் பெறுவதற்கான வாய்ப்பை நமக்கு தேடித்தருக்கிறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமிர்த இந்த தொல்லூர் கரைசல் எப்படி நீங்களும் தயார் பண்ணலாங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு ஐம்பது லிட்டரு உள்ள ஒரு ட்ரம்மை நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது ஏர் டைட் கண்டெய்னராக இருக்கணும் நீங்கள் நல்லா திருகு மூடி உள்ள கண்டெய்னராக இருக்கணும் அது ஐம்பது லிட்டரு கொள்ளக்கூடிய ஒரு ட்ரம் எடுத்துக்கொள்ளணும் அதில் அஞ்சு கிலோ சாணத்தை தகுதியான தண்ணியில் கரைச்சிக்கணும் கரைச்சி அதை அந்த ட்ரம்மில் ஊற்றிடணும் பிறகு ஐம்பது கிராம் கடுக்கா பொடி அதில் போட்டு நல்லா கலக்கிடணும் பிறகு ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் அதிமதுரம் பொடி அதில் போடணும் எழுநூற்றம்பது கிராம் அதாவது முக்கால் கிலோ நாட்டு வெள்ளை சர்க்கரை அதை அதில் போட்டு நல்லா கலக்கி விட்டு தண்ணி அதை நிரப்பிடணும் நல்லா கவனிங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ட்ரம்மு முழுக்க முழுக்க தண்ணி ஊற்றுனா அந்த ட்ரம்முக்குள்ளே கொஞ்சம் கூட காற்றே இருக்கக்கூடாது அப்போ அப்படி நீங்கள் என்ன செய்யணும் அப்படி சாய்ச்சி அது அப்படி சாய்ச்சி இருக்கிற ஏர்லாம் வெளியே வர மாதிரி அந்த மூடி நிரம்பி வர மாதிரி இருக்கும் ஒருவேளை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ட்ரம்மில் அந்த மேலே உள்ள இடங்களில் காற்று இருக்குமா அதை காற்று வெளியேற்கிற ஏற்ற அளவுக்கு நீங்கள் சாய்ச்சி அந்த ஏர் அந்த ஏர் இல்லாத இடங்கள்லாம் முழுக்க முழுக்க அந்த ட்ரம் முழுக்க நிரம்பி இருக்கணும் அப்போ அந்த ஏற்ற கார்க்கு வச்சு நல்லா மூடி காற்று உள்ளே போகாமல் அடைச்சி வச்சுருக்கணும் இப்போது சொல்ல போகிற விஷயமும் முக்கியமானது எப்போவுமே சாணத்திலேருந்து மீத்தேன் எரி எரிவாயு கேஸ் உற்பத்தி ஆகுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த கேஸ் இருக்கிறதுனால ட்ரம்மை உப்பி வந்து வெடிச்சுவிடும் அப்போ என்ன செய்யணுனீங்கன்னால் நீங்கள் முதல் நாள் ஊற்றி வச்ச அந்த கரைசலை லேசாக நீங்கள் டக்குன்னு எடுத்துகூடாது மூடியை லேசாக திறந்து அந்த கேஸ் வெளியே வர்ற அளவுக்கு நீங்கள் திறந்து விடணும் முழுக்கடுத்தா காற்றுக்குள்ளே போயிடும் அங்கே உள்ள நுண்ணுயிர் ஃபார்ம் ஆயிரு செத்துடும் அப்போ லேசாக ஒன்று ரெண்டு அப்படி வரும்போது அந்த மூடிலேருந்து கேஸ் வெளியே வரும் அந்த அளவில் அப்படியே விட்டுருணும் அப்போது அதில் கேஸ் உற்பத்தி ஆகிறதுலாம் அந்த கேப் வழியாக வெளியே வந்திருக்கும் இப்போ வெளிக்காற்று உள்ளே போகாது பத்து நாளுங்க இது ப்ராசஸ் இந்த பத்து நாள் நீங்கள் வச்சிருந்து அமிர்தக்கரசியலோட நீங்கள் இந்த தொல்லூர் கரசியில் கலந்தீங்கன்னா பத்து மடங்கு நுண்ணுயிர் பேருக்கும் அதிகமாகும் இதை நீங்கள் ஒரு நாள் வச்சுருக்கணும் அதாவது தொல்லூருக்கரசலோடு அமிர்த அரசியல் கலந்த பிறகு ஒரு நாள் வைத்திருந்து பிறகு பாசன நீரில் கலந்து உங்களுடைய விவசாய நில நிலங்களில் நீங்கள் பாய்ச்சும் போது பத்து மடங்கான பலனை நீங்கள் பார்க்க முடியும் உங்களால் தொழு உரம் அதிகமாக அடிக்க முடியலன்னா இப்படி நீர் பாசனத்தோடு இந்த தொல்லூறு கரசலும் கலந்து விடும்போது இது போன்ற நல்ல பலனை கண்டு பார்க்க முடியும் இப்படி தான் நான் அந்த விவசாயத்தில் ஒரு நன்மையான காரியங்களை பெற்றுருக்குறேன் இதுக்கு எல்லாத்துக்குமே பசுமை சாரல் நிகழ்ச்சியை நான் பார்த்துருக்குறேன் அவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை இன்னும் அநேக இயற்கை விவசாயிகள் இருக்கிறாங்க மூத்த விவசாயிகள் இருக்கிறாங்க அவர்களுடைய ஆலோசனை கேட்டு இப்படி நான் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் தான் இந்த இயற்கை விவசாயத்தை செய்கிறேன் கடந்த ஆண்டு எனக்கு நல்ல பலனை கண்டு போனால் போன இப்போ கடந்த ஆண்டு நான் வந்து கருப்பு கவனி நட்டிருந்தேன் அது அது இதே போல் பலனை கண்டேன் இதே போல் இப்போ கருடன் சம்பவம் நல்ல பலனை கொடுத்துருக்கு ம மெத்த மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் இந்த ஆலோசனை தொல்லூறு அரசியல் குறித்த ஆலோசனையும் அமிர்த அரசில் அதில் கலந்து சாயலில் விடும்படியான முடியான ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்களுடைய விவசாயத்தில் கடைபிடித்து நல்ல பலனை அடைய வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் சரிங்க சார் இப்போ வந்து நீங்கள் வந்து இயற்கை விவசாயத்தில் புதிதாக விவசாயத்துக்கு வந்து அதுவும் இயற்கை விவசாயம் தான் செய்வேன்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயத்தை தெளிவாக அழகாக செல்ல செஞ்சிட்ருக்கீங்க ஆமாம் சார் உங்கள் விவசாயத்தை பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப மகிழ்ச்சி அதே சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு இந்த கருடன் சம்பா வந்து பாரம்பரிய ரகங்களே ரொம்ப முக்கியமானது கருடன் சம்பாவை தொடர்ந்து உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு கருடன் கருடனுக்கு இருக்கக்கூடிய பார்வையான கூர்மையான பார்வை மனிதர்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வ அறிக்கைகள் நம்மள வகையில் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த வகையில் கருடன் சம்பா நடவு பண்ணிருக்கீங்க இந்த கருடன் சம்பா நடவின் போது என்ன தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சிங்க நடவு வயலில் என்ன தொழில்நுட்பங்கள் கடைபிடிச்சிங்க அப்படிங்கிறத நம்ம நேரில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க முதலாவது நாற்று நம்ம நாற்று பாவும் போதே அந்த நம்ம நம்ம ரொம்ப நேர்த்தியாக நாற்று பாவணும் நாற்றில் வெற்றி அடையாமல் நம்ம நடுவில் நல்ல மகசூலில் வெற்றி அடைய முடியாது நாற்று விடும் போதே நாம் நல்ல இடைவெளி விட்டு நல்ல நெல் அதை நெல்மணிகளை விதைக்கிற மாதிரி நாற்று விடணும் நம்ம மக்கள் ம விவசாயிகள் அறியாதவர்கள் எல்லாம் அப்படி முட்டா மு எல்லாம் நெருக்கமாக நாட்டு ஊசி ஊசியாக வந்துடும் நாற்று அது என்னென்னா ஒரு அஞ்சு ஆறு அல்லது பத்து பதினஞ்சு நாற்றுகளை கூட ஒரே இடத்துல நடுவாங்க சில பேர் நெருக்கி நடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த இதை நான் எப்படி நட்டேன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்று தான் நட்டுருக்கேன் சமயத்தில் நடக்கூடியவர்கள் ரெண்டு நாற்று கூட எடுத்துருப்பாங்க ஆனால் அதுக்கு மேலே போனதில்லை ஒரு அடிக்கு ஒரு நாற்று மூலம் கயிறு கட்டி அதில் அடையாளம் விட்டு அந்த கயிறுகளை பிடித்து ஒரு அடிக்கு ஒரு நாற்று வச்சு நட்டோம் எப்பக்கம் பார்த்தாலும் ஒரு அடி ஒரு அடி ஒரு அடிக்கு ஒரு அடி நட்டோம் அதே போல் மாப்பிள்ளை சம்பா கூட நட்டுருக்குறேன் கரு போன வருஷம் கருப்பு கவனி ஒரு அடிக்கு ஒரு அடிதான் நட்டுருக்கேன் இந்த வருஷம் பக்கத்து வயலில் எனக்கு ஒரு வயல் இருக்குது அங்கே காட்டியானன்னு ஒரு நெல் நட்டுருக்குறேன் அது அதீத வளர்ச்சி எட்டு அடிக்கு மேலே வளருங்கிறதுனால அதை மட்டும் ஐம்பது சென்டிமீட்டருக்கு ஒரு நெல் நட்டுருக்குறேன் ஒரு அடி இந்த கருடன் சம்பளம் ஒரு அடிக்கு ஒரு அடி தான் நட்டுருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சிங்க ரொம்ப அருமையாக சொன்னீங்க உங்களுடைய இயற்கை விவசாயங்கள் தெளிவாக ரொம்ப சுருக்கமாக அதே சமயத்தில் சுலபமாக சொல்லிட்டீங்க மகிழ்ச்சி பார்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு நிச்சயமாக பலன்கிறது என்னை நம்புகிறேன் அதே சமயத்தில் உங்கள் நேரத்தையும் காலத்தையும் பொருட்படுத்தி எங்களுக்காக பேட்டி கொடுத்திக்கு பசுமை சாரல் சார்பாகவும் பசுமை சாரல் நேயர்கள் சார்பாகவும் மனம் வந்து நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நானும் பசுமை சாரல் நிகழ்ச்சி மூலமாக அருமையான எட்வின் சாரை சந்தித்து அவங்களுக்கு இன்னும் அநேக விவசாயிகள் இதை கண்டு பயன்பெற முடியா என்னுடைய அனுபவத்தை சொல்வதற்கு வாய்ப்பளித்த அருமையான எட்வின் சார் பசுமை சாரல் நிகழ்ச்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்